இதில் டவுட்டாக இருக்கான்னு கூட பாருங்கள். நல்லா தேய்ச்சிட்டு பார்த்துங்க. லைட்டாக போகிறது தேய்ச்சிங்கன்னா போதும். அப்படியே கேமரா பாருங்க பாருங்க எவ்வளோ தேய்ச்சிருக்கேன்னு. நீங்கள் வந்து லைட்டாக தான் தேய்ச்சிங்க. இதில் வந்து சாய வருதுங்களா? ஒரே நிமிஷம் பாருங்க, நீங்கள் எத்தனை முறை தேய்ச்சிங்கனாலும் அதில் வந்து சும்மா தேய்ச்சிங்க, இதில் ஏதாச்சும் சாயம் வந்திருக்கான்னு பாருங்க. மேலே பூசக்கூடிய சாயங்கள் வந்து பார்த்தோம்னாங்க 100% ஆர்கானிக். பாருங்க இந்த தேயில் இந்த ஜாயிண்ட் வைக்கிறது தான் கணக்கு. இதுதான் ஆரஞ்சு. ஆனால் வெளி மார்க்கெட்டில் என்ன சொல்லுவாங்க, அதா இப்படி தான் முடிப்பாங்க, இதுதான் ஆரஞ்சும்பாங்க. இது வந்து 10,800 ரூபாய்க்கு இந்த மெத்திக்கு வந்து பார்த்தோம்னா காம்போவாக ஒரு மெத்த, 3 தலகாணி, 1 பெட் ஸ்ப்ரெட்டு, 3 பில்லோ கவர் வந்துடும். எனக்கு 1 ரூபா கூட அட்வான்ஸ் வேணாம். நாங்கள் சொன்ன மாதிரி பாம்பே டைங் ஆஸ்பயர் காட்டன் கிளாத்தில் போட்டிருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு அமௌண்ட் அனுப்பி வச்சிங்கன்னா போதுங்க. தமிழ் நகரி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்திரன். இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலான இலவம் பஞ்சு மெத்தை தயாரிப்பு வீடியோ தான். இலவம் பஞ்சு மெத்தை வீடியோ இதனால் வரையும் நம்ம பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் அதை விட வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படின்னா, இலவம் பஞ்சு மெத்தையில் பயன்படுத்துகிற இலவம் பஞ்சு மட்டும்தான் ஆர்கானிக்காக இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே பயன்படுத்துகிற பெட் கிளாத்தாக இருக்கட்டும் இல்லை போர்வையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கெமிக்கல் சாயம் பூசப்பட்ட துணியை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவில் அந்த துணியும் வந்து ஒரு அண்ணா வந்து ஆர்கானிக்காக வாங்கியிருக்காரு. அந்த துணிக்கு பயன்படுத்துகிற சாயம் எல்லாமே ஆர்கானிக் சாயம். அந்த துணி தயாரிப்பில் இயற்கைக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. இவர்களோட மெத்தை எல்லாமே ஃபுல் ஆர்கானிக் மட்டும்தான். அண்ணனோட கம்பெனி வந்து ரீசெண்டாக வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கம்பெனியும் கூட. சரி வாங்க எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குங்க. ஏற்கனவே நம்ம சேனல் உங்கள் வீடியோ பார்த்துருப்பாங்க நிறைய பேர். கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்களுக்கு. கண்டிப்பாக சார், நம்ம கம்பெனி பற்றி என்னங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் தெளிவாக சொல்கிறேங்க. உங்கள் பேர் சொல்லிடுங்க. கண்டிப்பாக அட்ரஸ். கண்டிப்பாக கண்டிப்பாக. வணக்கம். எஸ்கேவின் நேச்சுரல் இலவமஞ்சி மெத்த கம்பெனியிலிருந்து நான் உங்கள் சேட்டுக்குமார் பேசுகிறேங்க. இப்போ நம்ம கம்பெனியில் வந்து புது வகையான டிசைன்லையும் புது வகையான அப்டேட்டும் நிறைய பண்ணியிருக்கிறோம். நம்ம கம்பெனி வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டட் கம்பெனி வித் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் கம்பெனி. நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தோம்னா எல்லாமே எந்த துணியுமே கெமிக்கல் கண்டென்ட் இருக்காது, பஞ்சு கெமிக்கல் கண்டென்ட் இருக்காது. ஒரிஜினல் ஆஸ்பயர் பாம்பே டைங் காட்டன் கிளாத் ரெண்டு நாம் வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வெளி மார்க்கெட்டில் எங்கேயுமே நீங்கள் இந்த கிளாத்து வாங்க முடியாது. இந்த கிளாத்தில் வாங்கினீங்கனாலும் ரேட்டு வந்து அப்படியே டபுளாக இருக்கும். நாம் வந்து நியாயமான முறையில் குவாலிட்டியாக சுத்தமான இலவ மஞ்சள் பாம்பே டைங் வித் ஆஸ்பியர் காட்டன் கிளாத்தில் மட்டும் மெத்த தலகணி தயார் பண்ணி 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். நம்ம கம்பெனியில் என்னென்ன மாடலில் நாம் தயார் பண்ணுறோம், எந்த மாதிரி கிளாத்தில் தயார் பண்ணுறோம், அந்த கிளாத்து டெஸ்டிங் என்ன அப்படிங்கிறதும் மெத்தை எப்படி நாங்கள் தயார் பண்ணுறோங்கிறதும் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக காமிக்கிறோம். வாங்க கம்பெனிக்குள்ளே போகலாம். ஓகேங்கண்ணா. அண்ணா உங்களோட பெட்டு தயாரிப்பில் வந்து இப்போ ஆர்கானிக் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கா சொல்லுவீங்க. ஆமாம். அந்த பெட்டு வந்து அதாவது அந்த பெட்டுக்கு பயன்படுத்துகிற கிளாத் வந்து எப்படி ஆர்கானிக்னு சொல்கிறீங்க, எப்படி தயாரிக்கப்படுது? கண்டிப்பாக கண்டிப்பாக அதை வந்து முழு விவரமாக சொல்கிறேங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரிஜினல் பாம்பே டைங். இதெல்லாம் நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்க, எத்தனையோ கடையில் வந்து இதெல்லாம் காமிக்க மாட்டாங்க, டொமஸ்டிக் கிளாத் தான் காமிப்பாங்க. நம்ம கடையில் ஒரிஜினல் பாம்பே டைங் ஓப்பன் பண்ணி அந்த டிசைன் நம்பர் எல்லாம் காமிக்கிறாங்க. இது வந்து ஒரிஜினல் ஆஸ்பயர் காட்டன் கிளாத். இது ரெண்டு ஒன்றே தான், பாம்பே டைங் ஆஸ்பயர் ரெண்டுமே ஒன்று தான். குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்கவே இருக்காது. இதிலிருந்து ஒரு பீஸை எடுத்து இதில் சாயம் போகுதா என்னன்ட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டொமஸ்டிக் கிளாத் இங்கே பாருங்க, இது போகிற டொமஸ்டிக் கிளாத். இது வந்து பார்த்தோம்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் ஆர்கானிக் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இந்த கிளாத்தில் தான் 10/11 கம்பெனியாக கடையாக தான் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. குவாலிட்டியில் இது டெஸ்டிங்கு போகும்போது எங்களுக்கு இதில் வந்து கெமிக்கல் கண்டென்ட் இருக்குது, இதெல்லாம் ரீசைக்கிளிங் துணி அப்படின்னு டெஸ்டிங் அடிக்கும்போது தான் எங்களுக்கு தெரியும். அது பார்த்தோம்னா இந்த பாம்பே டைங் ஆஸ்பயர் காட்டன் கிளாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தரக்கட்டுப்பாட்டு கொள்கை சித்ராமேம், துணியோட தரக்கட்டுப்பாட்டு கொள்கை சித்ராமேம் வந்து இது வந்து டெஸ்ட் கொடுத்து அப்ரூவல் பண்ணக்கூடிய கிளாத்துங்க. அது இதெல்லாம் வந்து எந்த இதுவுமே இருக்காது. இது வந்து சாதாரணமான ஒரு டொமஸ்டிக் கிளாத். இந்த கிளாத் பாருங்க, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15 லட்சம் ரூபா சரக்கு இது வேஸ்ட்டு தான். இது அப்படியே கிடக்குது எங்களுக்கு ஒரு 8 மாசமா இது அப்படியே தான் கிடக்குது. இது வந்து பார்த்தோம்னா நாங்கள் டொமஸ்டிக்கில் லோக்கல் கடைகளுக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர கஸ்டமர் வாடிக்கையாளர்களுக்கு வந்து ஒரிஜினல் பாம்பே டைங் ஆஸ்பயர் மட்டும்தான் கொடுப்பங்க. அந்த மெத்தியில் வந்து பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே ஒரு ஓரத்தில் பாம்பே டைங் ஆஸ்பயர்னு கண்டிப்பாக வரும். அந்த துணி ஒரிஜினல் மட்டும் தான் நான் கொடுத்துட்டு இருப்பேங்க மக்களுக்கு. குவாலிட்டி ஓகே. இது வந்து எதுக்கு ஆர்கானிக்னு சொன்னீங்க, இந்த துணி தயாரிப்புல எப்படி தயாரிக்கப்படுது? இது வந்து பார்த்தோம்னா தயாரிக்கிறது வந்து பார்த்தோம்னா மேலே பூசக்கூடிய சாயங்கள் வந்து பார்த்தோம்னாங்க 100% ஆர்கானிக். கடுக்காய் சாயம்னு சொல்லுவாங்க இதை. கடுக்காய் சாயங்கிறது வந்து பார்த்தோம்னா அதாவது அதிகப்படியான கெமிக்கல் இருக்காது, இதில் லைட்டாக இருக்கும். எதுலேயும் வந்து பார்த்தோம்னா கொஞ்ச நாள் கெமிக்கல் போட்டால் தான் இந்த டிசைன் வரும். ஆனால் அதிகப்படியான கெமிக்கல் இருக்காதுங்க. ஒரு 100%ல பார்த்தோம்னா ஒரு 80% கெமிக்கல் கண்டென்ட் இருக்காது, ஒரு 20%
பர்சன்ட் வேணா கண்டிப்பா இருக்கும். அது வந்து பாத்தோம்னா 100%க்கு 100% டொமஸ்டிக்ல கெமிக்கல் கண்டென்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து பாம்பே டைங்னா பாம்பே டைங் இது மாதிரி 7378 னு வருங்க. ஏஸ்பயர்னா இது மாதிரி ஏஸ்பயர் டிசைன் நம்பர் 15590 னு வரும். 9999 வருங்க ஷீட்டிங். இதுதான் ஒரிஜினல் கிளாத்ங்க. மெத்திக்னு எடுக்கக்கூடிய கிளாத்லயே பெஸ்ட் கிளாத்னு பார்த்தோம்னா ஏஸ்பயர் பாம்பே டைங் இது ரெண்டு தவிர எந்த கிளாத்துமே கிடையாதுங்க. எதனால சொல்றீங்க? கண்டிப்பாங்க, இது வந்து ஹை குவாலிட்டியான கிளாத்துங்க. 400 GSM வருங்க. ஒரிஜினல் யான், அதாவது இது வந்து ஃப்ரெஷ்ஷாக தயாரித்து வரக்கூடிய பஞ்சில் இருந்து வரக்கூடிய நூல் இருந்து டைரெக்டாக துணியாக வரதுங்க. அந்த டொமஸ்டிக்கெல்லாம் பார்த்தோம்னா ரீசைக்கிளிங், பழைய துணியில் இருந்து அரைச்சி எடுக்கக்கூடிய நூலில் வந்து போட்டு தருவாங்க. ஓகே, அதனால தான் அது வந்து 100 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. இது வந்து 360 ரூபாய் வருதுங்க ஒரு மீட்ரு. 100 ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு 360 ரூபாய்க்கு விலை வித்தியாசம் இருக்கு. குவாலிட்டி நம்ம கம்பெனியில் எஸ்கேவி நேச்சுரல் பெட்ஸ்னாவே குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. இந்த துணியில் டெஸ்ட் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே பண்ணி காமிக்கிறேன், நீங்களே சொல்லுங்க. ஆமாங்க, இது வந்து ஒரிஜினலா அது டூப்ளிகேட் நீங்களே சொல்லிடுவீங்க. வாங்க பார்க்கலாம். ஓகே வாங்க, ரெண்டு பீஸ் எடுத்துட்டு வரோம். வாங்க தூக்கிட்டு போறேன். இப்போ நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தோம்னா தயாரிக்கக்கூடிய ஏஸ்பயர் காட்டன் கிளாத்து பாம்பே டைங் இது ரெண்டு ஒரிஜினலுங்க. எல்லா கடையிலையும் கிடைக்கக்கூடிய டொமஸ்டிக் கிளாத்துங்க. இது கரூர் காட்டன் சொல்லுவாங்க, நீலா காட்டன் சொல்லுவாங்க, ஈரோடு காட்டன் சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர் பேரே கிடையாதுங்க. கடைசியை பார்த்தோம்னா சாட்டின் துணின்னு சொல்லுவாங்க இதை. ஓகே, இதுதான் இருக்கிறதுல ஹை குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் மக்களே ரொம்ப விழிப்புணர்வாக இருங்க. ஒரிஜினல் பாம்பே டைங்கிறது இது மாதிரி பாம்பே டைங் இருக்கும். ஏஸ்பயருங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஏஸ்பயர் 9999 போட்டிருக்கும். ஒரு கம்பெனியோட நேமில் வரக்கூடியதாக ஒரு பிராண்டடான கிளாத்து. இது வந்து பார்த்தோம்னா டொமஸ்டிக்கில் எந்த பேர் இருக்காது. நீங்க ஓபன் பண்ணி பாருங்க, இங்க பாருங்க, இதுல எங்கயாச்சும் ஏதாச்சும் பேர் இருக்கா என்னன்னு பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. இப்ப இந்த துணியில வந்து நீங்க எதுவும் பண்ண வேணாம். நீங்க இந்த டொமஸ்டிக் கிளாத்துல இந்த ஒயிட் கிரேவ்ல தேயுங்க. நான் இந்த பாம்பே டைங்கில் தேய்க்கிறேன். ஒவ்வொன்றா தேய்ச்சி காமிப்போம் எதில் சாயம் போகுது. இது வந்து கடுக்காய் சாயம், இது வந்து கெமிக்கல் கண்டென்ட், இது வந்து ரெண்டு நேச்சுரல், இது வந்து கெமிக்கல். நீங்கள் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதில் டவுட்டாக இருக்கா என்னன்னு கூட பாருங்கள். நல்லா தேய்ச்சிட்டு பார்த்துங்க. லைட்டாக போகிறது தேய்ச்சிங்கன்னா போதும். அப்படியே கேமரா பாருங்க எவ்வளோ தேய்ச்சிருக்கேன்னு. நீங்கள் வந்து லைட்டாக தான் தேய்ச்சிங்க. இதில் வந்து சாயம் வருதுங்களா? இது வந்து கெமிக்கல். இதை வந்து மக்கள் வாங்கி பயன்படுத்தும் போது உடம்புக்கு எரிச்சல் வரும், கண்டிப்பாக பேக் பெயின் வரும், அடுத்ததை பார்த்தோம்னா அலர்ஜியே வரும். ஒரு சிலர் வந்து மெத்த வாங்கினுங்க உடம்பெல்லாம் எரியுதுங்க அப்படின்னு சொல்றது காரணம் இந்த கெமிக்கல் தான். அதே இப்போ பாருங்க, பாம்பே டைங்கில் நான் தேய்க்கிறேன், தேய்ங்க பாருங்க. நான் தேய்ச்சேன், நீங்களும் தேய்ச்சிங்க. ஏதாச்சும் இங்கே பாருங்க, மறுபடியும் கூட தேய்க்கிறேன் பாருங்கதா, வச்சு கூட தேய்க்கிறேன். நான் இந்த சைடு வந்து பாருங்க, ஒரே நிமிஷம் பாருங்க. நீங்க எத்தனை முறை தேய்ச்சிங்கனாலும் அதுல வந்து சும்மா தேய்ச்சிங்க, இதுல ஏதாச்சும் சாயம் வந்திருக்கான்னு பாருங்க. இதுதாங்க ஒரிஜினல். ஏன்னு கேட்டா மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா விழிப்புணர்வாக இருக்கணும். இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு இது கூட வராதுங்க. இதுல பாருங்க, அதான் ஒண்ணு இல்லை, இங்க பாருங்க, இதுல தேய்ச்சி காமிக்கிறேன், ஒன்றும் இல்லை. அதே இது பாருங்கதா, நான் இதுல எத்தனை தேய் தேய்க்கணும் பாருங்கதா, ஒன்று ரெண்டு இங்க பாருங்க, இதில் வந்து சாயம் வந்துச்சிங்களா? என்ன தேய்ச்சேன், ரெண்டு ரெண்டு தேய் தேய்ச்சேன். அதே மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஏஸ்பயரும் சேம் குவான்டிட்டி தான். பாருங்க, சேம் குவான்டிட்டி தான். துணி தேய்ச்சிங்கன்னா ஹீட்டு தான் வரும், கொஞ்சம் கூட சாயம் வராதுங்க. குவாலிட்டி நம்பர் ஒன்றுங்கிறது இப்போ நீங்களே சொல்லுங்கள் பார்க்கல, எது குவாலிட்டி எது வந்து குவாலிட்டி இல்லைன்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ எத்தனையோ வீடியோ போட்டிருக்கீங்க, நீங்கள் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கீங்க, எத்தனையோ வீடியோ போட்டிருக்கிறீங்க, எங்கெங்கேயோ போட்டிருக்கிறீங்க. இது மாதிரி கம்பெனியில் நீங்கள் போட்டிருக்கீங்களா? இது மாதிரி துணி பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லை. ஜஸ்ட் நல்ல குவாலிட்டியான கிளாத் தான் நீங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து இதில் வந்து இந்த கிளாத்தில் என்ன ஒரு ட்ராபேக் இருக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்காக வந்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா. கண்டிப்பாக கண்டிப்பாக குவாலிட்டி நம்பர் ஒன்னாக இருக்குங்க. அதாவது மக்களே, நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து இலவமஞ்சி மெத்த தலகாணி வாங்கலீங்கனாலும் பரவாயில்ல, எங்கே வாங்கினீங்கனாலும் சரி, எனக்கு ஏஸ்பயர் காட்டன் கிளாத்தில் போட்டு கொடுங்க, பாம்பே டைங் காட்டன் கிளாத்தில் போட்டு கொடுங்கன்னு சொல்லி பாருங்க. அவங்களோட ரேட்டு வந்து நீங்கள் ஒரு மெத்த வந்து 10,000 ரூபா சொன்னாங்கன்னா, பாம்பே டைங்கில் கேட்டிங்கன்னா 20,000 ரூபா சொல்லுவாங்க. ஏஸ்பயர் கேட்டீங்கனாலும் அதே ரேட்டு தான் சொல்லுவாங்க. ஒரு குயின் சைஸ் பெட்டு 10,000 ரூபா நம்ம கொடுக்குறோம்னா வெளி மார்க்கெட்டில் 20,000 ரூபா சொல்லுவாங்க. சாதாரண டொமஸ்டிக்லேயே வந்து பார்த்தோம்னா 10,000க்கு மேலே தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் மக்களே, நாம் வந்து கொடுக்குறது வந்து பார்த்தோம்னா 2,500 பேக்கிங்கில் 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். குவாலிட்டி காம்ப்ரமைஸ் வரவே வராது. 100% பியூர் இலவம் மஞ்சி, ஒரிஜினல் பாம்பே டைங் காட்டன் கிளாத்து, ஏஸ்பயர் காட்டன் கிளாத் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். குவாலிட்டி மட்டும்தான் எஸ்கேவியில்.
ஆனால் இவ்வளோ நேரம் வந்து உங்களோட துணி எந்த அளவுக்கு குவாலிட்டியாக யூஸ் பண்ணுறீங்க எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி காமிச்சிங்க. அடுத்ததாக வந்து இதெல்லாம் நீங்களே வந்து தைச்சிடுறீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாங்க. இங்கே பாருங்கள், நாம் வந்து தைக்கிறது போகிறோமோ ஒரிஜினல் பாம்பேட் இங்கே எஸ்பயர் காட்டன் கிளாத்தில். இது ஒரு குயின் சைஸ் பெட்டுங்க. இந்த பொண்ணு தைக்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு டபுள் சைஸ் பெட்டுங்க. அவங்க தைச்சிட்டு இருக்கிறது வந்து ஒரு கிங் சைஸ் பெட்டு. அதாவது பார்த்தோம்னா எல்லா ஒர்க்குமே நாமளே தயார் பண்ணி கொடுக்கறதுனால தான் வெளி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக்கில் இருக்கக்கூடிய விலைக்கு வந்து நான் ஒரிஜினாலிட்டி பாம்பேட் இங்கே எஸ்பயர் காட்டன் கிளாத்தை போட்டு வெளி மார்க்கெட்டு கூட உங்களுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் கம்மியாக நான் வந்து தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். எங்கள் கம்பெனியில் குவாலிட்டி மட்டும்தான், விலை வந்து ரொம்ப ரொம்ப நியாயமாக இருக்குங்க. என்னோடய ரேட்டை நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வெளி மார்க்கெட்டில் எல்லாத்துட்டையுமே நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஒரு பொருள் வாங்குறதுன்னா 10 பேர்த்துக்கிட்ட விசாரித்து தான் எல்லா மக்களும் வாங்குகிறாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மக்களுமே ஒரு இடத்துக்கு 4 இடத்துல விசாரிங்க. பாம்பே டைங் ஏஸ்பியர் காட்டன் கிளாத்தில் டபுள் லேயர் பேக்கிங்கில் மெத்த ரேட்டு என்ன வரும்னு வெளியில் விசாரிச்சுட்டு எங்கிட்ட விலை கம்மியாக குவாலிட்டியாக நீங்கள் வாங்கிக்கிங்க. அதேமாதிரி பார்த்தோம்னா எங்கிட்ட ஆர்டர் கொடுக்கக்கூடிய கஸ்டமர் எனக்கு 1 ரூபாய் கூட அட்வான்ஸ் வேணாம். உங்களோட அட்ரஸ், டீட்டெயில், பின்கோடு, பேர், உங்களோட ஆதார் ஐடி மட்டும் அனுப்புங்க. உங்களோட கஸ்டமைஸ் அளவு சொல்லுங்கள். உங்களுக்கு 4 to 5 நாளில் மெத்த அனுப்பிடுறோம். நீங்கள் பெட்டு ரிசீவ் பண்ணிவிட்டு குவாலிட்டி பார்த்துட்டு நாங்கள் சொன்ன மாதிரி பாம்பே டைங் ஏஸ்பயர் காட்டன் கிளாத்தில் போட்டிருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு அமௌண்ட் அனுப்பி வச்சிங்கன்னா போதுங்க. இது வந்து பார்க்குறத வந்து நீங்கள் பார்த்துட்ருக்குறது ஸ்டாக் பாயிண்ட்டுங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து 4-5 இடத்துல ஒரே வருஷத்தில் வந்து ஃபுல்லாக ஸ்டாக் பாயிண்ட்டாக போட்டுருவோம். வருஷம் பூரா ஒரே விலையை நம்ம வந்து தரத்துக்கு காரணமும் இது தாங்க. குவாலிட்டியான சீடு இலவம் பஞ்சு வந்து இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாக் பண்ணிடுவோம். இந்த பஞ்சு தான் ப்ராசஸ் பண்ணி நாம் வந்து மெத்தையாக போட்டுட்ருக்குறோம். அதேமாதிரி பார்த்தோம்னா வெளி மார்க்கெட்டுக்கு, அதாவது எங்களை மாதிரி மெத்த தலகாணி தயார் பண்ணக்கூடிய குவாலிட்டியாக தயார் பண்ணக்கூடிய கஸ்டமர் வந்து எங்கிட்ட வந்து வாங்குவாங்க. மூட்டையாகவும் வாங்கிக்குவாங்க. குவாலிட்டியான மூட்டை, அதாவது வேல் பிராண்ட் ISO சர்டிஃபிகேட்டோட நாம் வந்து இலவம் பஞ்சு மூட்டையாகவும் ஹோல்சேலில் தந்துட்டு இருக்கோம். இலவம் பஞ்சு வந்து பார்த்தோம்னா இது மாதிரி மிஷினில் தான் ஜிஞ்சி மிஷினில் ப்ராசஸ் பண்ணுவோம். ப்ராசஸ் பண்ணுற பஞ்சு அந்த பக்கம் குடோனில் போய் ஸ்டோரேஜ் ஆகிக்கும். இதில் இருக்கக்கூடிய விதை, தண்டு, சின்ன சின்ன மாய்கறில் கீழே இறங்கிடும். இந்த பஞ்சில் வந்து எதுவுமே வேஸ்ட்டே கிடையாதுங்க, எல்லாமே நேச்சுரல். ஆனால் இப்போ வந்து ஒரு டோட்டலாக வந்து இங்கே வந்து 6 மெத்தை வந்து தயாரிச்சுட்டு இருக்கோம். 6 இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-15 மெத்தை தயார் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து அவங்க வேலை செய்யறதுக்கு ஒரு 6 மெத்தை இருக்குது. நம்ம வேலை செய்கிற பசங்க வந்து பார்த்தோம்னா 6 to 8 பேர் எனி டைம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே பாருங்க, ஒரிஜினல் பாம்பேட்டிங் ஏஸ்பயரில் மட்டும்தான் தயார் பண்ணுவோம். இது வந்து ஒரு கஸ்டமைஸ் அளவு 5 அடிக்கு 2 இன்ச்சு குறைவாக கேட்டிருக்காங்க. ஏஸ்பயர் 999 வந்து 6 இன்ச் திக்னஸ், இது பார்த்தீங்கன்னா 8 இன்ச் திக்னஸ், 5 to 7 கேட்டிருக்காங்க. இது பாருங்க, இது ஏஸ்பயர் 999 தான் தயார் பண்ணுவோம். இது வந்து 5 to 7 கேட்டிருக்காங்க. 8 இன்ச் திக்னஸில் ஒரு திக்னஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு, நீளத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறி வருங்க. அதேமாதிரி இது வந்து பார்த்தோம்னா இது வந்து 5 to 6 குயின் சைஸ் ஃபேசிக் மாடல் மாதிரி, இது 6 இன்ச் திக்னஸில் டபுள் லேயரில் நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், எல்லா இதுலையும் அந்த ஆஸ்பயருங்கிற எம்பல் இல்லாமல் தயார் பண்ணவே மாட்டேங்க சார். அதாவது நான் பண்ணுறது போகாமல் குவாலிட்டி மட்டும்தான். நீங்கள் எந்த பெட்டு போய் பார்த்தீங்கனாலும் சரிங்க, சைடில் வந்து இது மாதிரி ஒரிஜினாலிட்டியான எம்பல் வர்றது மட்டுமே, ஒரிஜினாலிட்டியான கெமிக்கல் கண்டென்ட் இல்லாத கிளாத்து. இந்த வெறும் பிளைனாக வந்ததுன்னா அது வந்து கம்பல்சரி கெமிக்கல் கிளாத் தான். நாம் தயார் பண்ணக்கூடிய கிளாத் அனைத்துமே கெமிக்கல் கண்டென்ட் கிடையவே கிடையாது. 100% பியூர் இலவம் பஞ்சு, பியூர் காட்டன் கிளாத்து. ஓகேங்கண்ணா. ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன மெத்தை தயாரிச்சிட்டு இருக்காங்க? இங்கே வந்து பார்த்தோம்னாங்க எங்கள் அம்மாக்கள், அக்கா இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னாங்க இவங்களாம் ரொம்ப நாளாக இந்த மெத்தையில் மெத்தை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கம்பெனிக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக இவங்க வந்து தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து ஃபோல்டபுள் பெட்டுங்க. இது வந்து 3x6 ஃபோல்டபுள் பெட்டு. அவங்க போடுறது 2.5x6, 1600 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய மெத்தை. நீங்கள் நினச்சிக்கலாம், 1600 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு என்னமோ ஒரு பஞ்சு போட்டு கொடுத்துருவாங்க, என்னமோ ஒரு துணியை போட்டு கொடுத்துருவாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே பாருங்கள், பியூர் இலவம் மஞ்சு 100% ஆர்கானிக்கு, எந்த கெமிக்கல் கண்டென்ட் இல்லாமல் தயாரிக்கக்கூடிய இலவம் மஞ்சு. இலவம் மஞ்சு லைட் சேண்டல் கலரில் தான் வரும். பியூர் பால் ஒயிட் மாதிரி வர்றது வந்து பியூர் இலவம் மஞ்சு கிடையாதுங்க. 100% பியூர் இலவம் மஞ்சு, வெயிட் கிடையாது, டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இந்த மெத்தை தான் நம்ம வந்து தயார் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இங்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 30 to 40 பீஸ் இவங்க தயார் பண்ணுவாங்க, அன்னன்னைக்கு அப்டேட் ஆகி வெளியே டெலிவரி போயிடுங்க. அதேமாதிரி பார்த்தோம்னா நம்மளது மெயின் கம்பெனியில் வந்து என்னென்ன மாடலில் மெத்தை தயார் பண்ணுறோம், எவ்வளோ குவாலிட்டியில் தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறது, என்னென்ன டபுள் லேயராக சிங்கிள் லேயராக அப்படிங்கிறது எல்லாமே காமிக்கிறோம். பஞ்சு ப்ராசஸிங்கும் உங்களுக்கு காமிக்கிறோம். வாங்க போகலாம் கம்பெனிக்கு. ஆனால் இவ்வளோ நேரம் வந்து உங்களோட ப்ரொடக்ஷன் ஏரியாவை பார்த்துட்டு வந்தோம். இப்போ வந்து ரேட்டு ப்ரைஸ் எல்லாமே சொல்லுங்கண்ணா. கண்டிப்பாக சொல்கிறேங்க. நம்மகிட்ட வந்து பார்த்தோம்னா 200 ரூபாய்க்கு பியூர் இலவமஞ்சி தலகாணி, 1/2 கிலோ தலகாணி 200 ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு, 200 ரூபாய்க்கு தலகாணி இருக்குது. அதேமாதிரி பார்த்தோம்னா பாம்பே டைங் ஏஸ்பயரில் வந்து பார்த்தோம்னா 1 கிலோ தலகாணி 400 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறங்க. 1 கிலோ வெயிட் வருங்க, குவாலிட்டி காம்ப்ரமைஸ் வரவே வராது, 100% பியூர் இலவமஞ்சிங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா டொமஸ்டிக் கிளாத்தில் கரூர் காட்டன் சொல்கிறோம்ல, கரூர் காட்டனில் அதே தலகாணி அதே 950 to 1 கிலோ வரும், 300 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன். இது ஏன் வித்தியாசம்னா இந்த துணிக்கு இந்த துணிக்கு உள்ள வித்தியாசம் தான். பஞ்சு வந்து பியூர் தான், 300 ரூபாய்க்கு இந்த தலகாணி கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 2.5x6 ஃபோல்டபுள் பெட்டு, இங்கே பாருங்கள்
ஒரு பெட்டு ஒரு தலகாணி 1600 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு தரதை பார்த்துருக்க மாட்டீங்க. 1600 ரூபாய்க்கு 2.5 ஃபோல்டிங் பெட்டு ஒரு தலகாணியோட கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா 3x6 ஃபோல்டபுள் பெட்டு, இது வந்து பார்த்தோம்னா ஒரு தலகாணியோட 2000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம், தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி. ஓகே, இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா ஹெவி டைப்புங்க, டபுள் லேயர் பேக்கிங்கில் வந்துருங்க, சிங்கிள் பெட்டு. இது வந்து சிங்கிள் பெட்டுங்க. இந்த பெட்டு வந்து பார்த்தோம்னா 3 அடி அகலம், 6.5 அடி நீளம் வருங்க, 6 இன்ச் திக்னஸுங்க. 6 இன்ச் திக்னஸ்னால் டேப் 1 இன்ச் எடுத்துட்டுவாங்க. மற்ற பக்கத்துக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னா, வெளி மார்க்கெட்டில் வந்து இந்த மெத்தை 6 இன்ச் திக்னஸ்னு சொல்லுவாங்க, நம்மளது வந்து 6 இன்ச் திக்னஸ் பாருங்கள். அதாவது மெத்தையோட கார்னரில் இந்த தையல் டு இந்த தையல் தான் எங்களுக்கு கணக்கு. இங்கே பாருங்கள், இந்த தையல் இந்த ஜாயிண்ட் வைக்கிறது தான் கணக்கு, இது தான் 6 இன்ச். ஆனால் வெளி மார்க்கெட்டில் என்ன சொல்லுவாங்க, அதான் இப்படி தான் முடிப்பாங்க, இது தான் 6 இன்ச்பாங்க. இது உங்களுக்கே தெரியும், வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு இந்த பெட்டுக்கு இந்த பெட்டுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்னு தெரியும். இந்த பெட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு தலகாணியோட 5500 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறேங்க, டெலிவரி தமிழ்நாடு ஃப்ரீ. இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா 4 காரைகள், 4 காரைகள் ஃபுல் வெயிட்டு குவான்டிட்டியாக இருக்கும், 20 கிலோ டோட்டல் வெயிட் வருங்க. 2 தலகாணியோட 4 காரைகள் ஒரிஜினல் பாம்பேட்டிங் ஏர்ஃபேர் காட்டன் கிளாத்து, 8500 ரூபாய்க்கு ஒரு மெத்தை 2 தலகாணி. இதுக்கு பெட் ஸ்ப்ரெட்டு 2 பில்லோ கவர் வந்துடும், ஒரு மெத்தை 2 தலகாணி, ஒரு பெட் ஸ்ப்ரெட்டு 2 பில்லோ கவர், இது வந்து 8500 ரூபா. இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா குயின் சைஸ் பெட்டுங்க, குயின் சைஸ் பெட்டு. இது உங்களுக்கு ப்ரொடக்ஷனில் அங்கே இருக்கிறது நிறைய டிசைன் இருக்குது, காமிக்கிறேங்க. இங்கே ரேட்டுக்காக வேண்டி இந்த டிசைன் காமிக்கிறேங்க. இது வந்து பார்த்தோம்னா 9800 ரூபா, ஒரு மெத்தை 3 தலகாணி வருங்க. இது வந்து 10800 ரூபாய்க்கு இந்த மெத்திக்கு வந்து பார்த்தோம்னா காம்போவாக ஒரு மெத்தை 3 தலகாணி, ஒரு பெட் ஸ்ப்ரெட்டு, 3 பில்லோ கவர் வந்துடும். இதுக்கு அடுத்ததாக கிங் சைஸு, இது ஆஸ்பயர் காட்டன் கிளாத்து, ஹை குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு. இது வந்து இந்த டிசைன் வந்து எங்கள் கம்பெனியோட பேட்டன் காப்பிரைட் வாங்கியிருக்கிறோம், இந்த டிசைன் எங்கேயுமே வாங்க முடியாது, இந்த டிசைனுக்கு மட்டும் நம்ம கம்பெனி எஸ்கேவி காப்பிரைட் வாங்கியிருக்கு. இதோட விலை வந்து பார்த்தோம்னா 6 இன்ச் திக்னஸ், டபுள் லேயர் பேக்கிங், 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் 12500 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம், ஒரு மெத்தை 4 தலகாணி. உங்களுக்கு மெத்தை தேவை என்றால் இந்த வீடியோவில் எங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம், டீட்டெயில்ஸ் கேட்கலாம். நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸுக்கு தகுந்த மாதிரி தெளிவான முறையில் 1 ரூபா கூட அட்வான்ஸ் இல்லாமல் நாங்கள் வந்து மெத்தை தயார் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். உங்களோட ஆதார் ஐடி மட்டும் அனுப்புனீங்கன்னா போதும், கம்பல்சரி 5 to 6 நாளில் மெத்தை வந்துடும். மெத்தை வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு அமௌண்ட்டை அனுப்பி வச்சிங்கன்னா போதுமானது சார். ஓகேண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா, உங்களோட தொழில் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க.